வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். சுந்தர், இந்த வழக்கு பற்றிய விவரங்கள் என்ன? இந்த தீர்ப்பு பற்றிய விவரங்களையும் பகிர்ந்துக்குங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் கிராமத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் புதுக்கோட்டை மாவட்ட மகிழா நீதிமன்றம் தற்போது வந்து குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இது எந்த வழக்கில் என்று பார்த்தோமானால், புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் கிராமத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுமி கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி வீட்டிலிருந்து காணாமல் போயுள்ளார். 1ஆம் தேதி அவர் சடலமாக அந்த அவர் வீட்டருகே உள்ள முன்புதரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து அந்த அவருடைய குழந்தையின் சிறுமியின் வந்து ஆடைகள் அலங்கோலமா இருந்ததை தொடர்ந்து அவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் குற்றவாளிகளை ஏம்பல் காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த குற்றவாளியை போலீசார் விசாரணை செய்தார். அதாவது 2-3 பேரை குறித்து விசாரணை செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் சிறுமியை கடத்தி வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விட்டதாக விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து ராஜா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி அவர் மருத்துவ பரிசோதனைக்காக, அதாவது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று மருத்துவ ஊர்ஜிதப்படுத்துவதற்காக மருத்துவமனைக்கு அரசு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் வந்து போலீஸ் பிடியில் தப்பி ஓடினார். 8 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவர் வந்து மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இன்று வந்து பரபரப்பான தீர்ப்பு நீதிபதி சத்யா வந்து வழங்கியுள்ளார். அதாவது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு பிரிவின் கீழ் அவருக்கு வந்து மரண தண்டனை மற்றும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக மற்றொரு மரண தண்டனை, மேலும் அதாவது கடத்தி வந்ததற்காக சிறுமியை கடத்தி வந்ததற்காக 12 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதித்து பரபரப்பு திருப்பியுள்ளார். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இது வந்து 2வது தூக்கு தண்டனையாகும். ஏற்கனவே கடந்த ஒரு 6 வருடத்திற்கு முன்பாக மற்றும் ஒரு வழக்கில் வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2வது மரண தண்டனை இன்று விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நீதிபதி அவரது தீர்ப்பில் கூறியுள்ளதாவது, அதாவது இந்த தண்டனை வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் நீதிபதி தீர்ப்பில் வந்து வலியுறுத்தியுள்ளார். நன்றி சுந்தர், விரிவான விவரங்களுக்கு. மற்றும் ஒரு